அறிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களை, அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டிகோசி இளங்கோவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கே இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்த இருக்கின்ற அண்ணன் மா பூங்குன்றன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். நூல் அறிமுக உரை நிகழ்த்த இருக்கின்ற ஐயா கல்லை அருள்செல்வன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தமிழ் தேசியத்தின் விடுதலைக்காக இன்று களம் கண்டு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா பழ நெடுமாறன் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். முனைவர் ஆறு அழகப்பனார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஐயா முனைவர் பொற்கோ அவர்களும், சொல்லாய்வு அறிஞர் அருளியார் அவர்களையும், முனைவர் ஐயா மு பொன்னவைக்கோ அவர்களையும், புலவர் செந்தலை நா கௌதமன் அவர்களையும், முனைவர் கு அரசேந்திரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா அப்பே மணியரசன் அவர்களையும், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா தியாகு அவர்களையும் இங்கே மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கின்றோம். திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை வருகை தருமாறு அழைக்கின்றோம். மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தமிழக மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பொழிலன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஐயா சொல்லாய்வு அறிஞர் ப அருளியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தழல் இதழ் ஆசிரியர் அம்மா தேன்மொழி அவர்களை அழைக்கின்றோம். இப்பொழுது அம்மா பொற்கொடி அம்மா அவர்களுடைய தொடக்க உரை. தமிழ்நாட்டில் முதல் தமிழ் வழி பள்ளி நிறுவி இன்று வரை கடும் உழைப்பாலும் ஈகத்தாலும் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். ஐயா புலவர் இறைக்குருவனார் அவர்களின் வாழ்க்கைக்கு பெருந்துணையாக இருந்து பல்வேறு நிலைகளில் அவர் சோர்வடையும் போதெல்லாம் தட்டி எழுப்பி ஒரு ஊக்கியாக இயக்கியாக இருந்து கொண்டு இருந்தவர் தான் நம்முடைய அம்மா பொற்கொடி அம்மா அவர்கள். சான்றோர்கள், இயக்க அமைப்பினர்கள், கட்சி சார்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள் மற்றும் உற்றார் உறவினர், அவரோடு இணைந்து ஆசிரியராகவும் இணைந்து தோழர்களாகவும் அவருடைய அறிவை பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவர்
எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் ஆழ்ந்த அறமார்ந்த நெஞ்சினராக இருந்தாலும் அவர்கள் இறந்த பின்புதான் அவர்களுடைய உயர்ந்த நோக்கங்களும் மற்ற நிலைகளும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அது எல்லோரும் வருத்தம்தான். இருக்கும்போது எந்த பெருமையும் நாம் உணர்வதில்லை, இறந்த பிறகு நாம் அதை எண்ணுகின்றோம் என்பது எனக்கு ஒரு வருத்த பெறக்கூடிய நிலை. எழுதுவது என்பது அந்தந்த காலகட்டத்தில் பிள்ளைகள்லாம் பேரன் பேத்திகள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி பன்முக நோக்கம் கொண்ட ஐயா அவர்கள், அவரு தமிழ் தான் அவர்கிட்ட இருக்குதுன்னு நான் கூட எண்ணியிருந்தேன். இந்த நூல் வெளிவந்த பிறகுதான் எத்தனையும் அவர் எழுதியிருக்கிறாரு என்பதை என்னால் உணர முடிந்தது. ஏனென்றால் எல்லாம் ஒரே நேரத்துல உட்கார்ந்துகிட்டு எழுதல, பல வகை சிக்கல்களையும் தம்பி வேலுமணி அவர்கள் கூறினார்கள். எந்த கட்சியில் நீ இருந்தாலும் இனத்தை மறந்திடாது என்று பெருஞ்சித்தர் நாராயணர் சொல்லியிருக்கிறாங்க. எந்த படையினில் நீ இருந்தாலும் ஏற்றம் துறந்திடாதே, பகைவன் சோற்றில் நனைந்திடாதே, உன் அண்ணன் தமையனை தம்பியை கொல்லவே சூழ்ச்சி நினைத்திடாதே என்று அரிய கருத்தை அன்று அவர் சொன்னது இன்றளவும் இனி போகின்ற அளவும் எந்த அளவுக்கு நம்மளால இன்னி கூட பார்க்க முடியல. ஒரே ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் என்பதில் இங்க மேடையில் உட்கார்ந்திருக்கிற அனைவரையும் நாம் கை கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். என்ன பெரிய கருத்து வேறுபாடு இருந்து விட போகிறது நமக்குள்? சில சில கருத்துக்கள் இருந்தால் அதை தூக்கி எரிந்து விடுங்கள், எல்லோரும் ஒரே நீயில் திரளுங்கள். அன்றுதான் நமக்கு தமிழ் விடுதலை, தமிழ் இனம் கிடைக்கும். எந்த கணவன் மனைவிக்குள்ள இல்லையா, பெற்ற பிள்ளைகளுக்குள்ள இல்லையா, எங்கே முரண்பாடுகள் இல்லை? இந்த முரண்பாடுகள் எல்லாம் சின்ன சின்ன செய்திகள், எதிலையும் மதிப்பு குறைந்தார்கள். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் பணிவு என்று ஐயா அவர்கள் திருவள்ளுவர் பெருமான் கூறியிருப்பது போல நாம் எல்லோரும் ஒரு அணியில் திகழ்வோம். இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் திருக்குறள் மணி ஐயாவோடு தொடர்பு கொண்டவர்கள். என்னுடைய வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலையும் நான் அவங்களை எல்லாம் பார்த்திருக்கேன். ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள், இந்த ஒரு மாத காலமாக என் நெஞ்ச அழைப்புகள் கொஞ்சம் நஞ்சமில்லை. இந்த நூல் வெளிவருவதற்கு அவருக்கே தெரியாது, அவரு இருந்திருந்தால் கூட இந்த நூலை இந்த அளவுக்கு தொகுத்திருப்பாரா, வெளியிட்ட முனைந்திருப்பாரா என்பது எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய அவருடைய எங்களுடைய மகன் தமிழ்ச்செம்மல் வாழ்நாள் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளாக அதிலேயே தன்னை புதைத்துக் கொண்டான். அது மட்டுமல்ல, அவனுடைய பணி பெரிய பணி, ஓடினான், ஓடிக்கொண்டே இருந்தான், ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த அறைக்குள்ள இருந்த அப்பா அவனுடைய நூல்களை எல்லாம் தொகுத்து கொண்டு இருப்பான். இததான் அவன்கிட்ட பார்த்திருக்கிறேன். இந்த ஒரு மாத காலமாக சாப்பிட்டானா, சிறுநீர் போயிருக்கிறானா, கழிவற போயிருப்பானா, தூங்கியிருப்பானா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. தந்தை மகன் காற்றும், மகன் தந்தை காற்றும் நன்றி உதவியும் இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல் எனக்கு இணங்க என்னுடைய அருமை பெருமை நிறைந்த மகன் பெரிய அரிய செயலை தந்திருக்கின்றான். இது அவர் இருக்கும்போது செய்திருந்தால் அவருக்கே தெரியாது இவ்வளவு நாம் எழுதியிருக்கிறோமா என்று. அவர் ஒரு பன்முக தோற்றம் கொண்டவர் என்பது எனக்கே இப்பொழுதுதான் தெரிகின்றது. அவர் ஆற்றிய பணிகள் கொஞ்சம் நன்றமல்ல, அதெல்லாம் நான் எண்ணி பார்க்கும் பொழுது எனக்கே வியப்பாக இருக்கிறது. பாவை வலமுடி ஆசிரியராக இருந்திருக்கிறார், தென்மொழி தொண்டுள்ளம் செய்து தென்மொழிக்கு தொண்டுள்ளமாக வாழ்ந்திருக்கிறார். குன்றக்குடி அடிகளாற்ற மதுரையில இருந்திருக்கிறார், அவருக்கு இதழில் ஆசிரியராக இருந்திருக்கிறார். மதுரையில வெற்றி தனிப்பயிற்சி கல்லூரியில பணியாற்றியிருக்கிறார். வெற்றி தனிப்பயிற்சி கல்லூரி பணியாற்றும் பொழுதெல்லாம் அவர் ஓடி எந்த நேரத்துல வந்து சாப்பிடுவார் என்று தெரியாது. நான் செய்து கொடுக்கின்ற உணவை நம்ம முதல்ல அவைத்தலைவராக இருந்த இன்றைக்கு தம்பி சீமான் அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற நன்மகள் அவருடைய தந்தையார் இருவரும் ஒருங்கே பணியாற்றினார்கள். அப்பொழுது நான் கொடுக்கின்ற உணவை மிகவும் விரும்பி சாப்பிடுவார், அவர்கள் எல்லோரும் இணைந்து சாப்பிடுவார்கள். இப்படி காளிமுத்தையா அவர்கள்,
அவருக்கு திருமணம் கலைஞர் செய்து வைக்கும் பொழுதெல்லாம் நாங்க போயிருந்தோம். இது இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் எல்லோரிடமும் தொடர்பு கொண்டிருந்தார். அதை நான் கொஞ்சம் சொல்றேன். எல்லாருக்கும் காலத்தாழ்வு முறை சொல்லி சைவ சித்தாந்தம் சுதரி சிமந்திரன் கதிரவன் ஆனந்த விகடன் எல்லாவற்றிலும் பணியாற்றி இருக்கிறாங்க. ராமசாமி தனிப்பயிற்சி கல்லூரி இங்க மயிலையில பணியாற்றி இருக்கிறார். மிசா தடா போன்ற நிலைகள்ல அப்பா சிறையில இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க தென்மொழிக்கு அவர் தொண்டுள்ளமாக துணை நின்று அதை சிறப்புற நடத்தி இருக்கின்றார்கள். நிறைய முறை மூன்று முறை சிறைக்கு போயிருக்கிறார். இந்திய எதிர்ப்பு நிலையில படிக்கிற காலத்திலே இந்திய எதிர்ப்பு உள்ள சிறைக்கு போயிருக்கிறாரு. மன எதிர்ப்பு போராட்டம் தமிழ் வழி கல்விக்கு போயிருக்கிறாங்க. நாடகம் எழுதி தொலைக்காட்சியில எழுதி அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு பரிசு பெற்றிருக்கிறார்கள். மறைமலடிகள் மேல் பற்று கொண்ட உள்ளம் அவர். அவருக்கு உலக வாழ்க்கை தெரியாது. உலகத்துல விற்கிற பொருள்களினுடைய விலை மதிப்பு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறு குழந்தையாகவும் உள்ளமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்த ஐயாவுக்கு பல நிலைகளில் நான் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறேன். அவரு மல அவருடைய சொல்லிட முடிச்சிடமா நான் சொல்ல வேண்டிய செய்திகள் சிறிது நிறைய இருந்தாலும் அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். திருக்கழுக்குன்றத்துல வகுப்பு பல இடங்கள்ல திருக்குறள் வகுப்பு நடத்தியிருக்கிறாங்க. பல இடங்கள்ல இலக்கிய வகுப்பு நடத்திருக்கிறாங்க. திருவொற்றியூர் மணலி புதுநகர் எல்லோரும் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் பார்க்கும்போதுதான் என்னுடைய பழைய நினைவுகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதே போல தொலைக்காட்சிகளில் பல நிகழ்வு நடத்திருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளிற்கு தமிழ் ஒலி அவங்களுடைய அந்த ஒலி அமைப்பை எடுத்தவர் கூட இங்க வந்திருக்கிறாங்க அம்மையார். அவர் சார்பாக இறுதி வரை தன்னுடைய பணியை சோர்வு இல்லாமல் பல இடங்களில் சோர்வாக உட்கார்ந்திருந்து இருப்பார். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.